எரேமியா நான்காம் அதிகாரம். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையில் நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புற ஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியைப் போல் எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்கள் விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். தேசத்தில் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி யூதாவில் அறிவித்து எருசலேமில் கேட்க பண்ணுங்கள். நாம் மரணான பட்டணங்களுக்கு உட்படும்படிக்கு சேருங்கள் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். சியோனுக்கு நேரே கொடியேற்றுங்கள், கூடுங்கள், நிற்காதிருங்கள். நான் வடக்கே இருந்து பொல்லாப்பையும் மகா சங்காரத்தையும் வரப்பண்ணுகிறேன். முன் தேசத்தை பாழாக்கி விடும்படிக்கு சிங்கம் தன் புதரிலிருந்து எழும்பி ஜாதிகளை சங்கரிக்கிறவன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். உன் பட்டணங்கள் குடியிராதபடி அழிக்கப்படும் என்கிறார். இது நிமித்தம் இரட்டை கட்டி கொள்ளுங்கள், புலம்பி அலருங்கள். கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பவில்லையே. அந்நாளிலே ராஜாவின் இருதயமும் பிரபுக்களின் இருதயமும் மடிந்து போம். ஆசாரியர்கள் திடுக்கிட்டு தீர்க்கதரிசிகள் திகைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று சொன்னதினால் மெய்யாகவே இந்த ஜனத்துக்கும் எருசலேமுக்கும் மிகுதியான மோசத்தை வரப்பண்ணி நீர் பட்டயம் பிராணன் மட்டும் எட்டுகிறதே என்றேன். வனாந்திரத்தில் உள்ள உயர் நிலங்களிலிருந்து ஒரு தீக்காற்று என் ஜனமாகிய குமாரத்திக்கு நேராக அடிக்கும் என்று அக்காலத்திலே இந்த ஜனத்தோடும் எருசலேமோடும் சொல்லப்படும். அது தூற்றவும் மாட்டாது, சுத்திகரிக்கவும் மாட்டாது. இதை பார்க்கிலும் பலமான காற்று என் காரியமாய் வரும். இப்பொழுது நானும் அவர்களோடே நியாயம் பேசுவேன். இதோ மேகங்களைப் போல எழும்பி வருகிறான். அவனுடைய ரதங்கள் பெருங்காற்றை போல் இருக்கிறது. அவன் குதிரைகள் கழுகுகளிலும் வேகமானவைகள். நமக்கு ஐயோ, நாம் பாழாக்கப்படுகிறோமே. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். தானிலிருந்து ஒரு சத்தம் வந்து செய்தியை அறிவிக்கிறது. எப்ராயிமின் மலையிலிருந்து வந்து தீங்கை பிரசித்தம் பண்ணுகிறது. ஜாதிகளுக்கு அதை நீங்கள் பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இதோ காவர் சேவகர் தூர தேசத்திலிருந்து வந்து யூதாவுடைய பட்டணங்களுக்கு விரோதமாய் உரத்த சத்தமிடுவார்கள் என்று எருசலேமுக்கு கூறுங்கள். அதற்கு விரோதமாய் அவர்கள் வயல் வெளிகளின் காவற்காரரை போல சுற்றிலும் இருப்பார்கள். அது எனக்கு விரோதமாய் கலகம் செய்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் நடக்கையும் உன் கிரியைகளுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணின. இது இத்தனை கசப்பாயிருந்து உன் இருதயம் மட்டும் எட்டுகிறதற்கு காரணம் உன் பொல்லாப்பு தானே. என் குடல்கள் என் குடல்களே நோகிறது. என் உள்ளம் வேதனைப்படுகிறது. என் இருதயம் என்னில் கதறுகிறது. நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது. என் ஆத்துமாவே, எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டாயே. நாசத்துக்கு மேல் நாசம் வருகிறதாக கூறப்படுகிறது. தேசமெல்லாம் பாழாகிறது. அசுப்பிலே என் கூடாரங்களும் ஒரு நிமிஷத்திலே என் திரைகளும் பாழாக்கப்படுகிறது. நான் எதுவரைக்கும் கொடியை கண்டு எக்காலத்தின் சத்தத்தை கேட்பேன்? என் ஜனங்களோ மதியற்றவர்கள். என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன. எல்லா குன்றுகளும் அசைந்தன. பின்னும் நான் பார்க்கும்போது
மனுஷன் இல்லை. ஆகாசத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்திரமாயிற்று. அதன் பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயின. தேசமெல்லாம் பாழாய்ப்போம், ஆகிலும் சர்வ சங்காரம் செய்யேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நிமித்தம் பூமி புலம்பும், உயர இருக்கிற வானங்கள் கருத்துப்போம். நான் அதை சொன்னேன், அதை நிர்ணயம் பண்ணினேன். நான் மனஸ்தாபப்படுவதும் இல்லை, நான் அதை விட்டு திரும்புவதும் இல்லை. குதிரை வீரரும் வில் வீரரும் இடும் சத்தத்தினாலே சகல ஊராரும் ஓடி அடர்த்தியான காடுகளில் புகுந்து கண்மலைகளிலும் ஏறுவார்கள். ஒரு மனுஷனும் அவைகளிலே குடியிராதபடி எல்லா ஊர்களும் விடப்பட்டிருக்கும். பாழாய்போன நீ இப்பொழுது என்ன செய்வாய்? நீ இரத்தாம்பரம் முடித்தாலும், பொன் ஆபரணங்களால் உன்னை சிங்காரித்தாலும், உன் கண்களில் மையிட்டு கொண்டாலும், வீணாய் உன்னை அழகுபடுத்துவாய். சோர நாயகர் உன்னை அசட்டை பண்ணி உன் பிராணனை வாங்க தேடுவார்கள். கற்ப வேதனை படுகிறவளின் சத்தமாகவும், முதல் விசை பிள்ளை பெறுகிறவளின் வியாகுலமாகவும் சியோன் குமாரதியின் சத்தத்தை கேட்கிறேன். அவள் பெருமுயற்சி விட்டு தன் கைகளை விரித்து, ஐயோ, கொலை பாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறதே என்கிறாள். அம்மீன்.